தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தை கர்நாடக அரசு நாடி இருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசிரா. சுசிரா, விவரம் என்ன? கர்நாடக அரசு ஏன் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்குது? தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன? காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது கர்நாடக அரசாங்கத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவிரி படுகையிலிருந்து வெளியாகும் நீரில் அதாவது 91 டிஎம்சி நீரானது தங்களுக்கு சொந்தம் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கர்நாடகாவின் சார்பாக ஏற்கனவே ஒரு மூல மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு காவிரி வைகை மற்றும் குண்டாறு திட்டத்தை செயல்படுத்தினால் கர்நாடகாவினுடைய குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் கூடுதலாக 45 டிஎம்சி தண்ணீரானது தமிழகத்திற்கு சென்றுவிடும். இதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கர்நாடகாவின் சார்பாக இந்த இடைக்கால மனுவை இன்று அம்மாநில அரசானது தாக்கல் செய்திருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய இந்த புதிய ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை கர்நாடக அரசு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது தங்களுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காவிரி விவகாரமானது ஏற்கனவே மீண்டும் சூடுபிடித்துள்ள இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசு இந்த ஒரு கூடுதல் இடைக்கால மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு மேலாகவே கர்நாடகாவினுடைய முதல்வர் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மத்திய அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்தித்து மேகதாது விவகாரத்தில் தங்களுக்கு அதாவது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வரும் நிலையில் தற்பொழுது இந்த கூடுதலான ஒரு இடைக்கால மனுவானது உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்த சுசிரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.